பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பிறகு ஓராண்டுகளுக்குள் ஒன்றரை ஆண்டுக்குள் பொதுத் தேர்தல் வந்து அம்மா அவர்களே தமிழகத்தின் முதல்வராக வந்ததால் அந்த பகுதி அம்மா அவர்களால் பல்வேறு திட்டங்களை கொடுக்கப்பட்டு மக்களுக்கு இன்றைய வரை அது அம்மாவின் மாவட்டம் என்கின்ற பெயரோடு தேனி மாவட்டம் திகழ்கிறது. அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை என்றாலும் இன்றைக்கு அம்மா அவர்களின் தொகுதியிலே அம்மாவின் இடத்திலே என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். நிச்சயம் உங்கள் ஆதரவோடு செயல்பட்டு கடந்த மார்ச் மாதம் நான் என்னென்ன வாக்குறுதிகளை நமது தொகுதி மக்களுக்கு தந்தேனோ, குறிப்பாக 57,000 வீடில்லா வீடு கட்டும் தருவோம் என்று அன்றைக்கு வாக்குறுதி தந்தோம். அதுபோல நமது பகுதியிலே கழிவு நீர் கலக்காத நல்ல குடிநீர் அது வருடம் முழுவதும் கிடைத்திட நிச்சயம் நாங்கள் வழிவகை செய்கிறோம். பட்டா இல்லாத நீண்ட நாட்களாக பட்டா இல்லாத பகுதிகளுக்கு பட்டாவை பெற்றுத் தருவோம் என்றெல்லாம் அன்றைக்கு நாங்கள் உறுதி கூறினோம். இன்றைக்கு நான் சுயேச்சையாக நின்று உங்கள் ஆதரவோடு வெற்றி பெற்றிருக்கின்றேன். நிச்சயம் இந்த அரசாங்கத்திலே போராடி உங்கள் ஆதரவோடு உங்களுக்கு கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நான் தோளோடு தோல் நின்று நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் என்கின்ற உறுதியை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தேர்தல் வந்தது, ஏதோ வேட்பாளராக வந்து வாக்குகளை பெற்றுக் கொண்டு வெற்றி பெற்ற பிறகு தினகரன் இந்த பக்கம் வரமாட்டார் என்றெல்லாம் பொய் பிரச்சாரம் செய்தார்கள். அது பொய்யாக்குகின்ற விதமாக நான் எப்படி பெரியகுளம் தொகுதியிலே அங்கேயே தங்கி அந்த மக்களுக்காக பணி செய்தேனோ, அதேபோல் என்னை வெற்றி பெறச் செய்த உங்களுக்கு நன்றியுடன் இருந்து இனி வரும் காலத்திலே உங்களது சட்டமன்ற உறுப்பினராக நான் நிச்சயம் இந்த தொகுதியிலே பணியாற்றி நமது தொகுதி மக்களின் வீட்டு பிள்ளையாக இருந்து உங்களில் ஒருவனாக இருந்து அம்மா அவர்கள் வழியிலே நிச்சயம் நான் அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் என்ற உறுதியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தேர்தலில் நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கின்ற வெற்றி என்பது உண்மையிலேயே தமிழகத்திலே பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கி தரும் என்பது உண்மை. இது சாதாரண ஒரு வெற்றி அல்ல. இந்திய துணை கண்டமே ஏன் உலக நாடுகளிலே வசிக்கின்ற தமிழர்கள் அனைவரும் உற்று நோக்கிய தேர்தல் இது. தேர்தலும் பொழுது நான் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்த பொழுது இந்த தேர்தலிலே நீங்கள் உங்களது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுக்கின்றீர்கள் என்பதை விட 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றி தருகின்ற விதமாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களிடம் நான் கேட்டேன். இன்றைக்கு தமிழகத்திலே உள்ள மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த வெற்றியை, மாபெரும் வெற்றியை நீங்கள் எங்களுக்கு தேடி தந்திருக்கிறீர்கள். தேர்தலின் பொழுது அதற்கு முன்பும் ஒரு சுயேச்சையாகிய நீங்கள் வெற்றி பெற முடியுமா? ஆளுங்கட்சியை எதிர்த்து, பிரதான எதிர்கட்சியாகிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நீங்கள் சுயேச்சையாக போட்டியிடுகின்றீர்களே, அதுவும் இடைத்தேர்தலில், இதுவரை தமிழக சரித்திரத்தில் ஒரு சுயேச்சை சரித்திரம் இல்லையே என்றெல்லாம் சொன்னார்கள். அதையெல்லாம் முறியடித்து இன்றைக்கு நீங்கள் ஒரு சுயேச்சையை தமிழக வரலாற்றிலேயே இடைத்தேர்தலிலே மாபெரும் வெற்றி பெற செய்து மாபெரும் சரித்திர வெற்றியை நீங்கள் தேடி தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு நாங்கள் அனைவரும் என்றென்றும் நன்றியுடன் இருந்து நமது தொகுதி மக்களின் தேவைகளை நிச்சயம் நிறைவேற்றி தருவோம். அதுபோல தேர்தல் நேரத்திலே நாங்கள் உங்களை கேட்டுக்கொண்டது, இந்த தேர்தல் வெற்றி என்பது ஆட்சி மாற்றம் மாத்திரமல்ல, இழந்த எங்களது சின்னத்தையும் கட்சியின் பெயரையும் நீங்கள் வெற்றித்தார்கள் என்று சொன்னோம். அதற்கு முதல் படியாக நீங்கள் இந்த வெற்றியை கொடுத்திருக்கிறீர்கள். இன்றைக்கு தமிழகத்திலே ஆள்பவர்கள் ஆட்டம் கண்டு விட்டார்கள். அரசாங்கம் கையிலே இருந்தாலும் மக்களை காசு கொடுத்து வாங்கிவிடலாம் என்று மக்களை பாராமுகமாக இருந்து
உங்களை எல்லாம் விலைக்கு வாங்கி விடலாம் என்று பொய்கணக்கு போட்டவர்களை மனக்கணக்குகளை நீங்கள் தூள் தூளாக்கி இருக்கின்றீர்கள். அது மாத்திரம் இல்லாமல் ஆர்கே நகர் தொகுதி மக்களை அவர்கள் மிகவும் எளிதாக நினைத்துக் கொண்டு தினகரன் இங்கே 20 ரூபாய் நோட்டை கொடுத்து ஏமாற்றி விட்டார் என்றெல்லாம் மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் தோல்விக்கு பிறகு கீழே விழுந்தாலும் மீசையில் மண் விட்டு ஒட்டவில்லை என்கின்ற கூறினார்கள். ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கு என்றென்றும் ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள். இன்றைக்கு அம்மா அவர்களின் உண்மையான வழித்தோன்றர்கள் இன்றைக்கு நாங்கள் தான் என்பதை நீங்கள் தமிழக மக்களுக்கு எடுத்துக் காட்டியிருக்கிறீர்கள். இது தினகரனுக்கு கிடைத்த வெற்றி அல்ல, என்னோடு தோளோடு தோல் நின்று இங்கே தேர்தலில் பணியாற்றிய எங்கள் இயக்கத்தின் தொண்டர்களுக்கு, குறிப்பாக தியாகத்தலைவர் சின்னம்மா அவர்களின் தலைமை ஏற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு போராடிய எங்கள் தொண்டர்களுக்கும் எங்கள் இயக்கத்தின் முன்னோடிகளுக்கும் ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கும் கிடைத்த வெற்றி என்பது தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள். பலமுறை சொல்லியிருக்கின்றேன், ஆர்கே நகர் தொகுதி மக்கள் என்னை நிச்சயம் மாபெரும் வெற்றி பெற செய்வார்கள். 80% வாக்குப்பதிவானால் நான் முன்பு சொன்ன அதே 50,000 எட்டிவிடுவேன் என்று சொன்னேன். அதே போல மக்கள் இன்றைக்கு 40,077 வாக்கு வித்தியாசத்தில் என்னை மாபெரும் வெற்றி பெற செய்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் தொகுதியாக இருந்தாலும் வந்து இன்னும் வந்து இந்த பகுதியில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பாக கழிவுநீர் குடிநீர்ல வந்து கழிவுநீர் பிரச்சனை தீர்க்கப்படல. இதை அமைப்பதற்கு எப்படி ஒரு குழுக்கள் அமைப்பீங்களா? ஏன்னா நீங்க அடையாளம் இருக்கீங்க தினந்தோறும் இங்க வர முடியுமா இல்ல அவ்வப்போது வருவீங்களா? 500 கிலோமீட்டருக்கு அந்தண்ட இருக்கிற பெரிய குளத்துக்கு அந்த ஊருக்கு தான் பயத்துல இருக்கிறாரு. மாசத்துல 15 நாள் நாங்க தான் இருப்பேன். வீடு குடிச்சிட்டாரு, அங்கேயே வீடு எடுத்து யாரு இப்ப நம்ம பன்னிச்செல்வம் இருக்காரு, அவர் தம்பி வீட்டுலதான் நான் குடியே இருந்தேங்க. அங்க மாசத்துல 15 நாள் இருந்து அங்கு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையுடன் கூடிய மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்தோம். சாலை இல்லாத ஊரே இல்லை என்கிற அளவுக்கு அங்கே மலைப்பகுதியில் கூட சாலை அமைத்து கொடுத்தோம். மனது வைத்தால் மார்க்கம் உண்டு. இங்க இருந்து என் வீடு 6 கிலோமீட்டர் தான், 30 மணி நேரம் டிராவல் தான் அடையாறுல இருந்து இங்க. நான் வாரத்துல எப்படியும் 2-3 நாள் இங்கதான் இருக்க போறேன். இங்க நான் ஏற்கனவே தேர்தலில் போய் நான் இங்க பார்சல்ல வீடு எடுத்துட்டேன், இத்தனை வெற்றிகள் வீடுல தங்கியிருக்கேன். என் அலுவலகம் இங்கதான் இருக்கு. வாரத்துல எப்படியும் 2-3 நாட்கள் நான் இங்க இருந்து மக்கள் பணி செய்வதுதான் எனது முதல் பணி. அதை நீங்கள் வருங்காலத்திலே பார்க்கத்தான் போகிறீர்கள். உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகுங்கன்னு சொல்லி அவங்களுடைய தொண்டர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க என்னமா திட்டமிட்டீங்க உள்ளாட்சி தேர்தல்ல ஆர்கே நகர் வெற்றி போல உள்ளாட்சி தேர்தலில் உங்களுடைய வெற்றி எப்படி? தமிழகம் முழுவதும் மாபெரும் வெற்றி எங்களுக்கு கிடைக்கிறது. நான் அன்றைக்கும் சொல்கிறேன், 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்த வெற்றி, இதே வெற்றி தமிழகம் முழுவதும், அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, ஆர்கே நகர் தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதே போலதான் கன்னியாகுமரி மக்களும் வாக்களிப்பார்கள், தருமபுரி மக்களும் அதான் வாக்களிப்பார்கள், ஊட்டி மக்களும் அதே தான் வாக்களிப்பார்கள், கோவை மக்களும் அதே தான் செய்வார்கள். அதனால் தமிழகம் முழுவதும் எல்லா பகுதிகளிலும் நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோம். பொதுச்செயலா இருந்தப்ப என்ன அவங்க தான் பொதுச்செயலாளர், யாரும் ஜல்லிக்கட்டு கடந்த ஆண்டு நடந்தது போல அந்தந்த பகுதியில உள்ள அங்க ஏற்கனவே காலங்காலமாக நடத்தி வருபவர்கள் நடத்துவதற்கு நாங்கள் அவர்களுடன் தோளோடு தோல் நின்று அதே விழா நடப்பதற்கு நானும் அவர்களுடன் சேர்ந்து ஒத்துழைப்பேன். அலங்காரம் நிச்சயம் நான் வருவேன். அதனால என்ன இருக்கும் மதுரை, அது என்னுடைய சொந்த வீடு மாதிரி அங்க வர்றதுக்கு என்ன இருக்கு.